Hi everyone, I'm Zee Tamil here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. இப்போ இருக்கிற இடம் காக்கும் கரங்கல் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லம் திருவான்மியூரில். நான் மார்னிங் ஏற்கனவே போஸ்ட் பண்ணுற மாதிரி எங்களுடைய டீம் மெம்பர் சுமனா, டீம் மெம்பரில் தாண்டி என்னுடைய ஃப்ரெண்டாக என்னுடைய பல வருஷ ஃப்ரெண்ட் அண்ட் ஷி ஹஸ் பின் கோஆர்டினேட்டிங் வித் சிஇ சிஇயோட ஒரு பில்லராக இருந்தாங்க ஒரு ஆல்மோஸ்ட் 1.5-2 இயர்ஸ்க்கு. ஸோ அதுக்காகவும் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஷீ இஸ் ரீலொகேட்டிங் டு ஹைதராபாத், நாளைக்கு கிளம்புறாங்க ஊருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆஸ் ஆல்வேஸ் நான் எப்போ ஃபோன் எடுத்தாலும் அதான் சொல்லுது, நாங்கள் வந்து ஈவெண்ட் ஆங்கர்ஸ், நாங்கள் வந்து மற்றவங்களோட பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறோம். பட் எங்களுக்குன்னு ஒரு பார்ட்டி வந்தால் என்னோட ஸ்டைலும் சரி, நந்தினியோட ஸ்டைலும் சரி, இல்லை எங்கள் வீடாக இருக்கட்டும், எங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னா எங்களுடைய பார்ட்டி செலிப்ரேஷன்றது ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம் போகிறதோ இல்லை ஹோம் ஃபார் நீடிக்க போகிறதோ அது மாதிரி போய் செலிப்ரேட் பண்ணுறது தான் எங்களுடைய வழக்கம். அந்த வகையில் எங்களுடைய டீம் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்காங்க. லைக் இன்றைக்கி எங்கள் கூட வந்து மோகன்ராஜ் வந்திருக்காரு, லம்மு வந்திருக்காரு, சுமனோட அக்கா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரணும். பட் இது நான் லாஸ்ட் மினிட்ல எடுத்த டிசிஷன் அப்படினால ஆள் கம்மியாக தான் இன்றைக்கி வந்து எல்லாமே வேறு வேறு இடத்துல பிஸியாக இருக்காங்க. பட் ஸ்டில் வி ஆர் வெரி ஹாப்பி இங்கே வந்தோம். அந்த வரும்போது அவங்களோட எதுக்காக வரும், இந்த லைஃப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம் நம்மளோட செலிப்ரேஷன்னா கண்டிப்பாக ஹோட்டல் பார்ட்டி அதெல்லாம் இருக்கட்டும், தப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் அதை மாதிரி அதுதான் எங்களுடைய பிஸ்னஸே ப்ரொஃபஷன் சொல்லலாம். பட் அதை தாண்டி நமக்கு லைஃப்பில் சின்னத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்போது வென் யூ விசிட் த ஹோல்டேஜ் ஹோம்ஸ், இல்லை குழந்தைங்களோட காப்பகம் போகும்போது நம்ம அவங்களுக்கு போடுற அந்த சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை அவங்கள சிரிக்க வைக்கதாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு இன்னும் நிறைய புண்ணியங்களை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். அவங்களுக்கு தேவை, அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் கிடையாது, இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். இது நீங்கள் பணமாக தான் கொடுக்கணுன்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை மாதிரி எனக்காவது அக்கேஷன் வரும்போது நான் வந்து ஸ்பான்சர் பண்ணி வரேன், இல்லை எங்கள் டீம் ஸ்பான்சர் பண்ணி வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாராவது என்ஜிஓ போகிறாங்க அப்படின்போது எங்கள் டீம் சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும். நாங்கள் வந்து ஆங்கரிங் சப்போர்ட் கொடுக்குறோம், இல்லை உங்களுக்கு கைட் பண்ண சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணமாக மட்டும்தான் கொடுக்கணுன்றது கிடையாது. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் டீமோட சப்போர்ட் மூலமாக, டீமோட கோஆப்ரேஷன் மூலமாக. ஸோ இந்த வகையில் இந்த லைவை பார்க்குற நீங்களும் சரி, நீங்கள் வந்து இது மாதிரி லைஃப்பில் மீனிங்ஃபுல்லாக ஏதாவது சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஆர்ஃபனேஜ் போனோம்னா இது சம்மந்தமான கைடன்ஸ் சொன்னால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9003087198. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையாக ரொம்ப டிசர்விங்கான ஆர்ஃபனேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதோட லிஸ்ட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன்னா எங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி டீம் மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, லம்போ மோடாஜ். இதில் வந்து வழக்கமாக ரெண்டு விதமாக இருக்கும் ஆர்ஃபனேஜ் வரும்போது. கிட்ஸுங்க இருக்கிற இடம் போகிறோம் அப்படின்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆட்டம் பாட்டுன்னு சொல்லி வேறு விதமாக கலக்கட்டும். பட் முதியோர்கள் இருக்கிற இடம்னு இருக்கும்போது அங்கேயும் சில நேரத்தில் ரெண்டு கேட்டகரி, சில இடத்துல அவங்க கேம்ஸ் விளையாட வருவாங்க, சில இடத்துல வரமாட்டாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அந்த ஓல்டேஜ் ஹோம்லலாம். இல்லைனா அவங்க வந்தால் நம்ம சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிவிட்டு கிளம்போம், இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸ்பீரியன்ஸை மேபி சுமனா, லம்பு, மோகன்ராஜ் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம் பண்ணலாம். லம்பு ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுமனா அக்கா வந்து வந்து ஹைதராபாத் கிளம்புறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சென்ட் ஆஃப் அப்படிங்கிறக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப அந்த பார்ட்டி அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்காதவங்க. ஸோ வந்து எதா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உள்ளத்தில் நல்லது பண்ணணும் அப்படின்றவங்க தான். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த ஆர்ஃபனேஜ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டு உண்மையிலே நல்லாவும் இருந்துச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து மோகன், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம டீமில் இருந்து சுமன் அவங்க வந்து ஹைதராபாத் போகிறாங்க. அதனால் என்ன பண்ணணும், அதுக்காக செலிப்ரேஷன் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அண்ணன் பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோல்டேஜ் ஹோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கூப்பிட்றப்போ சரி ஹோல்டேஜ் ஹோம் அப்படிங்கிறப்போ எனக்கு அது பிடிச்ச விஷயம் அப்படின்னால நானும் வந்து இதை கடந்துட்டேன். இதை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அவங்க சாப்பிட்றப்போ அங்கே போகிறப்போவே அந்த ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடச்சிது. ஏன் அப்படின்னா அங்கே போனாவே எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தெரிஞ்சவங்க மாதிரி என்ன சொல்கிறது நம்ம பாட்டிம்மா நம்ம தாத்தா பாட்டி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, நல்லபடியாக இருங்க. முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இங்கே கிடச்சிது. அந்த பிளெஸிங்ஸ் மட்டும் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்பில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்கள் செலிப்ரேஷன் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமான அந்த செலிப்ரேஷனுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அக்கா ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேணா வந்து நான் உங்களோட இந்த ஆசிரமத்தோட அவுட்லுக் இங்கே இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து சும்மா உங்களுக்காக வந்து அவுட்லுக் இந்த ஆசிரமம் எப்படி இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சும்மா உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இதுதான் ஆசிரமத்தோட பெயர். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணனால வந்து அவங்களோட போர்டில் எங்களோட நேம் இருக்குது. ஸோ அதுதான் மிஸ்டர் தமிழரசன் டீம் அப்படின்னு போட்டு சுமனாக்காவோட இது போட்டு இருக்குது. ஸோ
எங்கள் நேம் இங்கே பதிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃபைன், இதுதான் ஆசிரமம். ஸோ இங்கே ஒரு இங்கே ஒரு 40 பேர் இருப்பாங்க, 40 பெரியவங்க இருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் பக்கத்தில் வந்து ஜென்ஸ் இருப்பாங்க. ஸோ மிச்சது எல்லாமே வந்து லேடிஸ் தான். ஸோ பாட்டிமா தான் இங்கே அதிகம். ஸோ தாத்தாமார்கள்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இதோடைய டேரிஃப் டீடைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது மாதிரி எந்த ஆர்ஃபனேஜ் நீங்கள் போகிறீங்கனாலும் சரி, அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த டேரிஃப் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து வெளியேந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் சில இடத்துல அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் 1000 ருபீஸ் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்க 40 பேருக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி அவங்க டைமிங் 8:30 அப்படின்னா ஒரு 8:15 வந்துட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி தான் லன்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ். அண்ட் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நார்மல் சாப்பாடு தாண்டி கொஞ்சம் வடை பாயசோடு போகணும், ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அடிஷ்னலாக சில சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் எல்லா ஒரு ஒரு ஆர்ஃபனேஜும் ஒரு ஒரு மார்க் ஒரு ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லலாம். ஒரு சிலவங்க வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருவாங்க, சில பேர் வந்து அவங்க தனியார் கண்ட்ரோல் வருவாங்க. ஸோ அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இன்றைக்கி யார் இன்றைக்கான ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரோம். இது வந்து தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஹவ் பீன் ரெஃபரிங் திஸ் பிளேஸ் இன் ஃபேஸ்புக். நான் ஃபேஸ்புக்கில் நான் போட்டு தான், ஏன்னா எனக்கு இந்த ஏரியாவில் வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. சும்மனா வீட்டுக்கிட்டே அவங்க வந்து பேக்கிங்கில் பிஸியாக இருப்பாங்க, அதுக்கு நடுவில் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு பக்கத்துலேயே பிளான் பண்ணோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் அவங்களோட காட்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 8:30 ஒரு ப்ரேயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன நடந்தது அப்படின்றது வந்து அவங்க ப்ரேயரில் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் அந்த லைவ் ஓப்பனாக வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ப்ரேயில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லை அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா மேபி வில் டிஸ்கனெக்ட் திஸ் லைவ் அண்ட் வில் கம் ஆன் நியூ லைவ். வேறு யாரும் பேசணும், மோன் பேசிட்டியா பேசினா யூ கேன் ஷேர். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா இந்த மாதிரி உங்களுடைய செலிப்ரேஷன்ஸு, உங்களுடைய என்ன பர்த்டே செலிப்ரேஷன், என்ன மாதிரியான செலிப்ரேஷன் அப்படின்னாலும் இங்கேயும்